கேரட் ஆப்பிள் புரி எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கேரட் எடுத்துக்கணும், அது 7 மந்த்ஸ் பேபிக்கு. பாருங்க, ஜஸ்ட்டு இவ்வளோ நான் இது ஆஃப் ஆப்பிள் தான் இருக்க போகிறேன். ஸோ இதில் கேட்கிற போட்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது இதை கீரை போட்டுலாம் இது போல் எடுத்துடுறேன். இந்த பொட்டெல்லாம் இது போல் எடுத்துட்டு இது வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு இந்த போட்டு நல்லா சீவிடுறேன். இது வந்து வெறும் ஆப்பிளே கூட கொடுக்கலாம், அப்புறமா இல்லைன்னா கேரட் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். நான் வந்து வெறும் ஆப்பிளே கொடுத்தாக்கா குழந்தை வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து கேரட்டை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன், பிகாஸ் கோல்ட் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் பேர் சுகர் ஆட் பண்ணுவாங்க, ஸோ சுகர் ஆட் பண்ணுறத வேண்டாம், பிகாஸ் அதை அடிக்ட் ஆகிடுவாங்க, அப்புறம் நம்ம பால் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் அதை விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் சால்ட் கூட ஆட் பண்ணுறது கிடையாது, வெறும் பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறது. ஒரு ஒரு டைமில் பெப்பர் பவுடர் கூட நான் ஆட் பண்ணுறது கிடையாது. பாருங்கள், பல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இது போல் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ப்ராசஸ் காமிக்கிறேன். ஆப்பிள் நெக்ஸ்ட்டு கேரட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆட் பண்ணால் போதும், ஜாஸ்தியெல்லாம் வேணாம், பிகாஸ் கோல்டுக்காக கோல்ட் ஆகும் குழந்தைக்கு. ஸோ அதுக்காக லைட்டாக பெப்பர் பவுடர் அவ்வளோதான். நீங்கள் வந்து இதில் லைட்டாக சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணுறது கிடையாது, எதுனா ஒரு தடவை பெப்பர் பவுடரு, ஒரு தடவை சால்ட்டு, நெக்ஸ்ட்டு ஆனால் சுகர் மட்டும் ஆட் பண்ண மாட்டேன். சால்ட் இன்னொரு மாட்டேன், எப்படின்னா செஞ்சுப்பேன். நல்லா பாயில் ஆகும், நல்லா தண்ணி வந்து அதில் இங்கி போகிற மாதிரி பண்ணினா கூட பரவாயில்ல. இது நல்லா குக் ஆகும். இப்போ நல்லா குழந்தையாக இருக்கும், இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ மிக்சியில் கொஞ்சமாக கொடுங்கணும், அப்புறம் 10 மந்த்ஸ் இருக்கும் மிக்சியில் போட்டு நல்லா கொடுக்கலாம். நல்லா பெருக்க கொடுங்க, அப்படியே கொடுக்க வேண்டாம். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன், இப்போ கேட் நல்லா வேணும். கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். நீங்கள் கண்டு தண்ணி அதிகமாக வேணாதீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, இது வந்து பிரி ஜாஸ்தி தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்களா. ஸோ அந்த வாட் இந்த வாட்டரை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம்.
நல்லா பாயில் பண்ணணும். அப்போ நீங்க தண்ணி குடிக்கிறது நல்லா ஸ்மாஷ் மாதிரி ஆகிற மாதிரி பண்ணணும். அப்போ தண்ணி கலர் கூட சேஞ்ச் ஆகும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கேரட்டில் அந்த ஆப்பிள் இருக்கிற சத்தெல்லாம் அப்படி இறங்கிடும் அந்த வாட்டரில். ஸோ அதுக்காக நீங்கள் அப்படி பண்ணலாம். இப்போ அவங்க லைட்டாக நல்லா பாயில் இருக்குது, ஆப்பிள் நல்லா பாயில் ஆகிடுச்சு. பட் கேரட் வந்து நல்லாவே பாயில் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் தண்ணி அதிகமாக வச்சேன். நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக வேணாம்னா இது ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த குவான்டிட்டியில நான் மிக்சியில் போடலாம். பட் எனக்கு வந்து நான் பாயில் பண்ணிருக்கேன். தண்ணியெல்லாம் இதில் இங்கிற மாதிரி பண்ணிருக்கிறதுனால இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். தண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் மூடி போட்டு மிக்சில இப்போ நான் போட்டு போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க, இன்னும் நல்லா மசினா இது ரொம்ப ஹெல்த்தியான ஆப்பிள் கேரட் ஆப்பிள் பூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, பாருங்க இது ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக தான் செய்வேன், என் பாப்பா இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக பாருங்கள். இவ்வளோ சாப்பிட்டா போதும், 7 மந்த்ஸ் பேபி. அதுக்குள்ள அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு காமிக்கிறது பாருங்கள்.